Hi friends, welcome to the channel. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன்னா என்ன? ஈஸியா சொல்லணும்னா இப்ப மழையோ வெள்ளமோ இல்ல புயலோ இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ் வரும்போது என்ன நடக்கும்? டேமேஜ் ஆன பிளேஸ் நோக்கி வாலண்டியர்ஸ் போயிட்டு அவங்கள ரெஸ்கியூ பண்ணுவாங்க. அதேதான் இங்கேயும் நடக்குது. ஒரு இன்ஜுரி ஆன உடனே இம்யூன் சிஸ்டம் அந்த ரெக்னைஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் அனுப்பி வைக்குது. இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் எது? லியூகோசைட்ஸ், அதாவது WBC. அது எப்படி இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்துட்டு நடக்க போகுது, அது எப்படி இன்ஜுரியஸ் ஏஜென்ட் டிஸ்ட்ராய் பண்ண போகுது, அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ஃப்ளமேஷன் பார்ட் ஆஃப் த பாடிஸ் டிஃபென்ஸ் மெக்கானிசம். இம்யூன் சிஸ்டம் ரெக்கக்னைஸ் அண்ட் ரிமூவ் ஹார்ம்ஃபுல் அண்ட் ஃபாரின் ஸ்டிமுலி. இந்த இன்ஃப்ளமேஷன்ன்றது ஒரு மைக்ரோ ஆர்கனிசம்னால வரலாம், இல்லைனா எக்ஸ்டர்னலா ஒரு இன்ஜுரியால வரலாம், அப்படி இல்லைன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல கூட வந்து நமக்கு அலர்ஜியாக இன்ஃப்ளமேஷன் வரலாம். இன்ஃப்ளமேஷனா ரெண்டு மேஜர் டைப்ஸா பிரிக்கிறோம். ஒன்னு அக்யூட் இன்ஃப்ளமேஷன், இன்னொன்னு குரானிக் இன்ஃப்ளமேஷன். அக்யூட் இன்ஃப்ளமேஷன்ல நியூட்ரோஃபில்ஸ் தான் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கும், குரானிக் இன்ஃப்ளமேஷன்ல மேக்ரோஃபேஜஸ் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கும். சோ இன் அக்யூட் இன்ஃப்ளமேஷன் நியூட்ரோஃபில்ஸ் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல், இன் குரானிக் இன்ஃப்ளமேஷன் மேக்ரோஃபேஜஸ் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, அக்யூட் இன்ஃப்ளமேஷனுக்கும் குரானிக் இன்ஃப்ளமேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அக்யூட் இன்ஃப்ளமேஷன்ன்றது ஒரு வெஜிடபிள் கட் பண்ணும் போது ஃபிங்கர்ஸ்ல இன்ஜுரி ஆயிடுச்சு, வித்தின் மினிட்ஸ்ல இன்ஜுரி வந்தாச்சு. இப்ப என்ன ஆகும்? ஒரு 2-3 டேஸ்ல, அதிகபட்சமா ஒரு 2 வீக்ஸ், அதுக்குள்ள வந்துட்டு அந்த இன்ஃப்ளமேஷன் அந்த இன்ஜுரி எல்லாமே வந்து ஹீல் ஆயிடும், காணாம போயிடும். இது அக்யூட் இன்ஃப்ளமேஷன். பட் குரானிக் இன்ஃப்ளமேஷன்ல என்ன நடக்குது? குரானிக் இன்ஃப்ளமேஷன்ல ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்துட்டு ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எடுத்துக்கலாம். ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இதுல என்ன ஆகுது? இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இதுல கண்டினியூவஸா வந்துட்டு ஆன்டிபாடிஸ் ஜெனரேட் ஆயிட்டே இருக்குது. இந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுது? ஜாயிண்ட்ல போய் உட்காந்துக்கிட்டு ஜாயின்ட்ஸே டிஸ்ட்ராய் பண்ணுது. இது அத்தனையும் ஒரே நாள்ல நடந்துட்டு போறது இல்ல, இது நடக்க நிறைய வருஷம் ஆகுது. இதை குரானிக் இன்ஃப்ளமேஷன் சொல்றோம். இதை வந்து ஹீல் பண்றதுக்கும் வந்துட்டு நிறைய வருஷம் வந்து எடுத்துக்கும். சம்டைம்ஸ் வந்து இது வந்து லைஃப் லாங்காவும் இருக்கும். இதுதான் நம்ம வந்து குரானிக் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப அக்யூட் இன்ஃப்ளமேஷன்ல என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் நடக்க போகுது, என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அக்யூட் இன்ஃப்ளமேஷன்ல வந்துட்டு மேஜரா வந்து ரெண்டு ஈவெண்ட்ஸ் நடக்க போகுது. ஒன்னு வாஸ்குலர் சேஞ்சஸ், வாஸ்குலர் ஈவெண்ட்ஸ். இன்னொன்று வந்துட்டு செல்லுலர் ஈவெண்ட்ஸ். வாஸ்குலர் அப்படின்னா என்ன? வாஸ்குலர்னா பிளட் வெசல்ஸ் அப்படின்னு அர்த்தம். பிளட் வெசல்ஸ்ல நடக்கிற சேஞ்சஸ் வந்துட்டு வாஸ்குலர் சேஞ்சஸ், வாஸ்குலர் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு 4 ஸ்டெப்ஸ்ல வந்து இந்த வாஸ்குலர் ஈவெண்ட்ஸ் வந்து நடக்க போகுது. சோ வாஸ்குலர் சேஞ்சஸ்ல வந்துட்டு வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், வாசோ டைலேஷன், இன்க்ரீஸ்ட் வாஸ்குலர் பெர்மியபிலிட்டி, ஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஈவெண்ட்ஸ் வந்துட்டு இதுல நடக்க போகுது. சோ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். இப்ப இங்க என்ன நடக்குது? ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. இப்ப வந்துட்டு அங்க வர பிளட் லாஸ தடுக்கிறதுக்காக பிளட் வெசல்ஸ் வந்துட்டு கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுது, அதாவது வந்துட்டு சுருங்குது. இது வந்துட்டு ஒரு நார்மல் ஆர்டரி, வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆர்டரி ரெண்டும் போட்டிருக்கோம் பிக்சர்ல பாருங்க. இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா வந்துட்டு பிளட் வெசல்ஸ் வந்து சுருங்கும் போது, பிளட் வெசல்ஸ் வந்து சுருங்குதுன்னா வந்துட்டு பிளட் ஃப்ளோ வந்துட்டு குறையும். அப்ப என்ன ஆகும்? நம்ம பிளட் லாஸ் வந்து தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நடக்குது. இது வந்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் தான், அதாவது வந்துட்டு இமீடியட்டா நடக்கிற ரெஸ்பான்ஸ். டிரான்சியன்ட் அப்படின்னா வந்து டெம்பரவரி நடக்குது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து இது வந்து மறைஞ்சிரும். இது நெக்ஸ்ட் நடக்க போறது வந்து வாசோ டைலட்டேஷன். வாசோ டைலட்டேஷன் அப்படின்னா என்ன? பிளட் வெசல்ஸ் வந்துட்டு விரிவடையுது. அப்ப என்ன ஆகும்? பிளட் ஃப்ளோ வந்துட்டு அதிகமாகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்துட்டு வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்குது, ஃபியூ மினிட்ஸ் வரைக்கும் பிளட் ஃப்ளோ ஸ்லோவா இருக்கும் டு ப்ரிவென்ட் த பிளட் லாஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு வாசோ டைலட்டேஷன் நடக்குது, பிளட் ஃப்ளோ வந்துட்டு ஃபாஸ்டா இருக்கு. ஏன் வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோ நடக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்டா நடக்குது? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப வந்துட்டு மேரத்தான் ஓடுறாங்க. அப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்லோவா ஓடுவாங்க, ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க கோலை ரீச் பண்றதுக்காக வந்து ஃபாஸ்டா ஓடுவாங்க. அதே தான் வந்துட்டு இங்கேயும் நடக்குது. முதல்ல பிளட் லாஸ் இருக்கிறதுக்காக வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, நெக்ஸ்ட் வந்து கோலை ரீச் பண்றதுக்காக அடுத்தடுத்த ப்ராசஸ் நடக்க போகுது. என்ன கோல் அது? என்னென்ன கோலு? முதல்ல இன்ஜூரியஸ் ஏஜென்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அது எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கணும்? பாக்டீரியாவா இல்ல வைரஸா, அது எதால வந்தது, அதையும் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். பேத்தஜென்ஸ் எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஃபிளமேட்டரி செல்ஸ்.
இன்ஜுரி ஏரியாவை வந்துட்டு ரீச் பண்ணணும். இன்ஃபிளமேட்டரி செல்ஸ் இன்ஜுரி ஏரியாவை ரீச் பண்ணாதான் வந்துட்டு அதுக்கு அடுத்த ப்ராசஸ் நடக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த இன்ஜுரியஸ் ஏஜென்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த நெக்ஸ்ட் இன்ஜுரி ஏஜென்ட்ஸ் ரிமூவ் பண்ணது அடுத்ததான் என்ன பண்ணணும், இன்ஃபிளமேட்டரி ரெஸ்பான்ஸையும் கண்ட்ரோல் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன, அதுக்கடுத்து என்ன ப்ராசஸ், அதுக்கடுத்து வந்துட்டு ஹீல் பண்ணணும், அந்த இன்ஜுரி வந்து ஹீல் பண்ணணும். இப்போ வந்துட்டு வாஸோ டைலேட்டேஷன் வந்துட்டு நடக்க போகுது. எப்படி நடக்குது இது, மாஸ்ட் செல்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து மாஸ்ட் செல்ஸ் இது வந்து என்ன பண்ணுதுன்னா வந்துட்டு ஹிஸ்டமினை வந்து மாஸ்ட் செல்ஸ்ன்றது வந்து இம்யூன் செல்ஸ் மாஸ்ட் செல்ஸ்ல இருந்து ஹிஸ்டமின் ரிலீஸ் ஆகுது. ஹிஸ்டமின் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அதுதான் வந்துட்டு ஹிஸ்டமின் தான் என்ன பண்ணுது, வாஸோ டைலேட்டேஷன் பண்ணுது. இப்ப என்ன ஆகுது, வாஸோ டைலேட்டேஷன் நடந்தா என்ன ஆகும், பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாகும். பிளட் ஃப்ளோ நிறைய பிளட் வெசல்ஸ் விரியுது. ஸோ பிளட் வெசல்ஸ் விரியதுனால பிளட் ஃப்ளோ அதிகமாகுது. பிளட் ஃப்ளோ அதிகமானா என்ன ஆகும், டபிள்யூபிசியோ வந்துட்டு ஃபாஸ்டா வந்துட்டு பர்டிகுலர் ஏரியாவை அந்த இன்ஜுரியஸ் ஏரியாவை வந்துட்டு ரீச் ஆகும். ரீச் ஆனா என்ன ஆகும், இப்ப பிளட் ஃப்ளோ அதிகமாகுது, அப்ப என்ன ஆகும், அந்த இடத்துல இன்ஜுரியஸ் ஏரியால என்ன ஆகும், ரெட்னஸ் இருக்கும், ரியூபர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு வார்ம்த் இருக்கும், கேலர், ரியூபர், கேலர். இது வந்து கார்டினல் சைன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்து என்ன ஈவென்ட்ஸ் நடக்க போகுது, வாஸ்குலர் பெர்மியபிலிட்டி. வாஸ்குலர் பெர்மியபிலிட்டி அப்படின்னா என்ன, வாஸ்குலர்னா பிளட் வெசல்ஸ், பெர்மியபிலிட்டி அப்படின்னா வந்துட்டு பெர்மிஷன் கொடுக்குது, பெர்மிட், ஏதோ ஒண்ணு வந்துட்டு இது வழியா வர பெர்மிட் பண்றது. இதோட மெக்கானிசம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வாஸ்குலர் பெர்மியபிலிட்டின்றது வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ். இதை வந்துட்டு ஹால்மார்க் ஆஃப் அக்யூட் இன்ஃபிளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாஸ்குலர் பெர்மியபிலிட்டி, இப்போ வந்து இங்க என்னென்ன மெக்கானிசம் நடக்குதுன்னு பார்ப்போம். இங்க வந்து ஆல்ரெடி இப்ப வந்துட்டு பிளட் வெசல்ஸ் வந்துட்டு டைலேட் ஆயிருக்கு. இப்ப இன்ஜுரி ஆன இடத்துல இருந்து ஹிஸ்டமினும் செரட்டோனினும் செக்ரெட் ஆகுது, ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகிட்டு இது என்ன பண்ணுதுன்னா, இங்க இருக்கிற எண்டோத்திரியல் செல்ஸ், கன்சிடர் தி செல்ஸ் எண்டோத்திரியல் செல்ஸ். இந்த எண்டோத்திரியல் செல்ஸ் என்ன பண்ணுது, கண்ட்ராக்ட் பண்ணுது. கண்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒரு கேப் எழுது. ஸோ இந்த கேப் வழியா ஃப்ளூயிட்ஸ் அதாவது பிளாஸ்மா வந்துட்டு இது வழியா வந்துட்டு லீக் ஆகுது. லீக் ஆகிட்டு இது என்ன பண்ணுது, இங்க இருந்து பிளாஸ்மா என்ன பண்ணுது, லீக் ஆகிட்டு இந்த இடத்துல இருந்து டிஷ்யூக்கு வந்துட்டு போகுது. ஸோ இந்த இப்ப இங்க என்ன ப்ராசஸ் நடக்க போகுதுன்னா, எடிமா, எடிமா வந்துட்டு ஃப்ளூயிட்ஸ் ஷிஃப்ட் ஃப்ரம் த எண்டோத்திலியல் செல்ஸ் இன்டு த டிஷ்யூஸ். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா வந்து ஸ்வெல்லிங் நடக்குது. ஒரு ஃப்ளூயிட்ஸ் வந்துட்டு டிஷ்யூஸ்குள்ள போனோம்னா வந்து ஸ்வெல்லிங் நடக்குது. அதுதான் வந்துட்டு எடிமான்னு சொல்லுவோம், டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். டியூமர் வந்து இதுவும் வந்து ஒரு கார்டினல் சைன்ஸ் ஆஃப் இன்ஃபிளமேஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த மெக்கானிசம் என்னன்னா எண்டோத்திரியல் செல் டேமேஜ். ஃபுல்லா எண்டோத்திரியல் செல்ஸே வந்துட்டு டேமேஜ் ஆயிருக்குது. ஸோ இங்க இந்த டேமேஜ் ஆன வழியா வந்துட்டு ஃப்ளூயிட்ஸ் வந்து லீக் ஆயிட்டு திரும்பவும் அது வந்துட்டு டிஷ்யூவை வந்துட்டு ரீச் ஆகுது. ஸோ இது ஒரு மெக்கானிசம். நெக்ஸ்ட் வந்து எண்டோத்திலியல் இன்ஜுரி டியூ டு லியூகோசைட்ஸ் அப்படின்னா என்ன, இங்க வந்து டபிள்யூபிசி இருக்கு. இந்த டபிள்யூபிசி என்ன பண்ணதுன்னா வந்து டபிள்யூபிசி இருக்கிற கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் பாக்டீரியாவை மட்டும் கொல்லாம நம்மளுடைய ஓன் செல்ஸ் அதாவது வந்து எண்டோத்திலியல் செல்ஸ் சேர்த்தே வந்துட்டு டேமேஜ் பண்ணுது. ஸோ டேமேஜ் பண்ண இந்த வழியாவும் வந்து ஃப்ளூயிட்ஸ் வந்து லீக் ஆகிட்டு டிஷ்யூவை வந்துட்டு ரீச் ஆகுது. இதை வந்துட்டு லியூகோசைட் மீடியேட்டர் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோர்த் மெக்கானிசம் என்னன்னா வந்துட்டு டிரான்சைட்டோசிஸ். டிரான்சைட்டோசிஸ் வந்து டிரான்ஸ்னா வந்து த்ரூ அப்படின்னு அர்த்தம், சைட்டோசிஸ்னா வந்து செல். இது வந்து செல்லுக்கு வந்து நடுவில் இருந்து இல்லை, செல் வழியாவே வந்து ஃப்ளூயிட்ஸ் வந்துட்டு பாஸ் ஆகுது, பாஸ் ஆகிட்டு டிஷ்யூவை ரீச் ஆகுது. ஸோ ஃப்ளூயிட்ஸ் பாஸ் த்ரூ தி செல், இதுல எந்த கேப் இல்லாம இருந்தாலும் ஃப்ளூயிட்ஸ் பாஸ் த்ரூ தி செல் அண்ட் ஷிஃப்ட் டு த டிஷ்யூஸ். இதுக்கு வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு மீடியேட்டர் தேவை. இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஒரு மீடியேட்டர் தேவை. அது என்னன்னா ஹிஸ்டமினோ வாஸ்கோ எண்டோத்திலியல் க்ரோத் ஃபேக்டர். இது ரெண்டும் தான் வந்துட்டு இந்த வேலையை பாக்குறது வந்துட்டு இது ரெண்டும் தான். நெக்ஸ்ட் மெக்கானிசம், நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஸோ வாஸ்கோ பெர்மியபிலிட்டி மெக்கானிசம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டாசிஸ் பார்க்க போறோம். ஸ்டாசிஸ்ல என்ன நடக்குது, ஸ்டாசிஸ் அப்படின்னா வந்து ஸ்லோலி ஸ்டேக்னன்ட். அப்ப என்ன ஆகுது, பிளட் வெசல்ஸ்ல வந்துட்டு பிளட் ஃப்ளோ வந்துட்டு ஸ்லோவா இருக்கும். செல்ஸ் வந்துட்டு பிளட் வெசல்ஸ்லேயே தான் இருக்கும், பிளாஸ்மா மட்டும் வந்துட்டு லீக் ஆகி டிஷ்யூக்கு போகுது. அப்ப வந்து பிளட் கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுது, பிளட் கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது, பிளட் ஃப்ளோ வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன ஆகும்னா, டபிள்யூபிசிக்கு வந்துட்டு பிளட் வெசல்ஸ்ல இருந்து கிராஸ் பண்ணி டிஷ்யூ என்டர் பண்றதுக்கு வந்து டைம் இருக்கும். ஸோ டபிள்யூபிசி வந்துட்டு கிராஸ் பண்ணிட்டு டிஷ்யூ வந்து என்டர் பண்ணுது, என்டர் பண்ணி அங்க இருக்கிற பாக்டீரியா வந்துட்டு அழிக்குது.
So, this is the vascular event. Next video, we will see cellular events. So, in the video, like, share, subscribe. Thank you.